மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் தொழில் முனைவோரான தமிழ் செல்வி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசி வாழ்த்து பெற்றது தமக்கு ஊக்கமளித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சிறு தானியங்களை பயன்படுத்தி சத்து மாவு தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். குடிசை தொழிலை சிறு தொழிலாக விரிவுபடுத்தும் வகையில் மத்திய அரசின் கதர் கிராம தொழில்கள் ஆணையத்தின் உதவியை நாடினார். அப்போது பிரதமரின் வேலைவாய்ப்பு பெருக்க திட்டத்தில் சுமார் 15 லட்சம் ரூபாய் கடனுதவி பெற்று நிறுவனத்தை தொடங்கி தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் தினத்தை ஒட்டி கடந்த மாதம் 30ஆம் தேதி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரதமர் மோடியிடம் வாழ்த்து பெற்றார். இதுகுறித்து பெருமிதம் தெரிவித்த தமிழ்ச்செல்வி, தற்போது மத்திய அரசின் கடனுதவி மூலம் 35% வரை மானியம் பெற்று தொழிலை விரிவுபடுத்தி உள்ளதாக தெரிவித்தார். இந்த தமிழ் ஃபுட்ஸ் நிறுவனம் ஆரம்பிக்கிற முன்னாடி குடிசை தொழிலா இதை வீட்டில இருந்து தான் இந்த சிறுதானியம் சத்துமாவு தயாரிக்க ஆரம்பிச்சேன். 2015 இந்த தொழில ஆரம்பிச்சேன் நான். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நண்பர் மூலமா கேவிஐசி அப்ரோச் பண்ணேன். நான் PMEGP அப்படிங்கிற ஒரு லோன் மூலமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிரதமரை சந்திச்ச உடனே மிகவும் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி சொல்றேன்னு தெரியல, ஒரு செகண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பை கையை உயர்த்தி கேட்டேன். அவர் பேச சொன்னாரு, நமஸ்தேஜின்னு ஹிந்தியில ஆரம்பிச்சேன். ஒரு கிரேட் ஸ்மைல் கொடுத்துட்டு கையை குவிச்சு வணக்கம் சொன்னாரு. பிரதமரின் வேலைவாய்ப்பு பெருக்க திட்டத்தின் கீழ் கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பு அதிகரித்து உள்ளதாகவும் சிறப்பு திட்டங்கள் மூலம் சிறு தொழில் முனைவோர்கள் பயனடைந்து வருவதாகவும் கதர் கிராம தொழில்கள் ஆணையத்தின் மதுரை மண்டல இயக்குநர் அசோகன் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற வாய்ப்பை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ், MSME கீழே நிறைய ஸ்கீம்ஸ்க்கு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் மூலம் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. இப்போ மதுரை மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு வேலைவாய்ப்பு, அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 30,000-40,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் ஒரு ஒரு இயர்லி பேசிஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இது எல்லாமே இந்த திட்டத்தின் மூலம் தான் முடியுது. அண்டு ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட், அதாவது பட்டஸு, அவங்க பீகீப்பர்ஸு, அண்டு குடிசை தொழில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட்ஸும் ஃப்ரீயாக கொடுக்கறதான திட்டங்கள் வந்துருக்கிட்டு இருக்கு. அண்டு இப்போ புதுசாக ஒரு திட்டம் உருவாக்க போகிறாங்க, ஸ்கில் ட்ரைனிங் சொல்லி, திறன் மேம்பாட்டு பயிற்சி. அதுக்குன்னு தனியாக வந்து ஸ்டைபண்ட் கொடுத்து, அந்த பயிற்சி கொடுத்து, அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன மத்திய அரசால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க.